ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ்னா, பொதுவா ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நடிகர் சூப்பர் ஸ்டாரோட வெற்றிக்கு பின்னாடி அவங்களோட மனைவி லதா இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1958 மார்ச் 3ஆம் தேதி ரங்காச்சாரியார் அப்படின்றவருக்கு மகளா பிறந்திருக்காங்க லதா. ஒரு ஆச்சாரமான ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் லதா. வைஞ்சேதி மாலாவோட நெருங்கிய உறவினர்கள் தான் லதாவோட குடும்பம். லதாவுக்கு ரவி ராகவேந்திரா அப்படின்ற ஒரு அண்ணனும் இருக்காங்க. அவரோட மகன் தான் அனிருத். லதா சூப்பர் ஸ்டாரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா லதாவோட குடும்பங்களே சினிமாவில் இறங்க ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். லதா சினிமாவில் எழுத்தாளர், பின்னணி பாடகி, கதையாசிரியர்னு சொல்லி பன்முக திறமைகளை தனக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த நிலையில லதா எப்படி சூப்பர் ஸ்டாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க எத்ராஜ் கல்லூரியில படிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆங்கில இலக்கியம் 2ஆம் ஆண்டு படிக்கும் போது கல்லூரி நிர்வாகம் கல்லூரி சார்பா ஏதாவது ஒரு பத்திரிகையை வெளியிடணும்னு சொன்னாங்க. இந்த நிலையில அந்த பத்திரிகைக்காக கல்லூரியில உள்ள பல பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, கட்டுரை, இலக்கியம், கவிதை, கதைன்னு சொல்லி நிறையவே எழுதி கொடுத்தாங்க. ஆனா லதா வித்தியாசமா என்ன பண்ணாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பேட்டி எடுத்து அந்த பத்திரிகையில நம்ம இடம்பெற செய்வோம், நம்மளுக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சூப்பர் ஸ்டாரை சந்திக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட அக்கா கணவரான ஒய்ஜி மகேந்திரன் அவருக்கு ஃபோன் பண்ணி, சூப்பர் ஸ்டார் கூட நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க, எப்படியாவது சூப்பர் ஸ்டார் கிட்ட எனக்கு ஒரு 20 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரனும் சூப்பர் ஸ்டார் கூட ரொம்பவே நெருக்கமாக சில திரைப்படங்களில் காமெடி நடிகராக நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் கிட்ட, இந்த மாதிரி லதான்ற ஒரு பெண் உங்களை இன்டர்வியூ எடுக்கணுமா, அதுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் ஒதுக்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்க, சூப்பர் ஸ்டாரும் எந்த ஆட்சேபனும் இல்லாமல் மதியானம் சாப்பாட்டு நேரத்துக்கு வர சொல்லுங்க, அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், அப்போ பேட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லதாவும் சூப்பர் ஸ்டாரோட சாப்பாட்டு நேரத்தப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே உட்காந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட 20 நிமிஷம் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரும் லதாவும் 2 மணி நேரமாக பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த 2 மணி நேரத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு லதா மேலே காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இந்த நிலையில் பேட்டியை முடிச்சுட்டு லதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டார் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே லதாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியலை. அப்போ லதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட வீட்டில் நீங்கள் பேசிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லதாவோட வீட்டில் பேச சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களும் போய் பேசியிருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் அன்றைய காலகட்டங்களில், அதாவது 1978-79களின் காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 36 திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்தாரு. தூக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல், இடைவிடாமல் நடிச்சிட்டு இருந்ததுனால நரம்பு சம்பந்தமான சில நோய்கள் வந்தது. இது சூப்பர் ஸ்டார் குடியால தான் வந்தது அப்படின்னு சொல்லி சில பத்திரிகைகள் பரப்ப ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட லதாவோட தந்தை ரங்காச்சாரி அவர்கள், ரஜினிகாந்துக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அது மட்டும் இல்லாம நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கு, அவருக்கு எப்படி தன்னோட பொண்ணை கொடுக்கறதுன்னு யோசிச்சிருக்காரு. இதனாலேயே சூப்பர் ஸ்டாருக்கு பொண்ணு தர அவர் மறுத்துட்டாரு. அடுத்தபடியா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் லதாவோட அக்கா கணவரான ஒய்ஜி மகேந்திரனோட தந்தையை அழைச்சி, நான் சொன்னேன்னு ரங்காச்சாரி கிட்ட சொல்லுங்க, அவர் கண்டிப்பா பொண்ணு தருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் சொன்னதை கேட்டு நேரா ஒய்ஜி மகேந்திரனோட தந்தை ரங்காச்சாரி கிட்ட போய் பேசியிருக்காரு. எம்ஜிஆர் சொன்னதை கேட்ட ரங்காச்சாரி உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தன்னோட மகள் லதாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேத்துக்குமே 1981 பிப்ரவரி மாதம் திருப்பதியில் திருமணம் நடந்தது. அடுத்தபடியாக ரஜினியோட மனைவியானாங்க லதா. இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமானாங்க. ரஜினிக்கு வந்த நரம்பு சம்பந்தமான நோய் தீந்து போனால் திருப்பதி கோயிலில் மொட்டை எடுத்துக்கிறதா லதா வேண்டியிருந்தாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்த நோயும் குணமாக லதா திருப்பதியில் போய் மொட்டையும் போட்டுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது. அவரோட நிர்வாகத்தை லதா எடுத்துக்கிட்டாங்க. கல்லூரி படிக்கும் போதே சூப்பர் ஸ்டாரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால லதாவோட படிப்பை தொடர முடியல. இதனால சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணார்னா, திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா லதாவை திரும்பவும் படிக்க சொன்னாரு. லதாவும் கல்லூரியில சேர்ந்து திருமணத்துக்கு அப்புறமாவும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வப்போது சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லதாவை பிக்கப் பண்றதுக்காக வேண்டி கார் எடுத்துட்டு அவரே கல்லூரிக்கு போவாரு. அப்புறம் லதாவை பிக்கப் பண்ணிட்டு திரும்பியும் வீடு கூட்டிட்டு வருவாரு. பல பெண்கள் சூப்பர் ஸ்டாரை பாக்குறதுக்காக வேண்டி லதாட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் யாருக்கிட்டயுமே அதிகமா பேச மாட்டாரு. காலேஜுக்கு போனா லதாவை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாராம். அந்த மாதிரி ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு. திருமணம் ஆனதுக்கு அப்புறமா லதாவும் கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ரஜினியோட நிர்வாகத்தை நடத்திட்டு இருந்தாங்க.
அடுத்து சில தொழில் முறைகளை மேற்கொண்டு இருந்தாங்க. டிராவல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அந்த நிறுவனத்தோட கட்டிடம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு கட்டிடமா இருந்தது. மாநகராட்சிக்கு குறைந்த வாடகை கட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு மாநகராட்சி அந்த கட்டிடத்துக்கு அதிகமான வாடகை ஏத்த ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து கடுப்பான லதா இந்த மாதிரிலாம் ஏத்தக்கூடாது, எங்களால வாடகை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடகை கொடுத்தா கொடுங்க, இல்லைனா கட்டிடத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு மாநகராட்சியும் சொல்லியிருக்காங்க. இதன் பேரில் அவங்க வாடகை பாக்கி வச்சுட்டு அதை காலி பண்ணதா சொல்லி பல பத்திரிகை நிறுவனங்கள் வெளியிட ஆரம்பிச்சது. அடுத்தபடியா நடிகை லதா தன்னோட இளைய மகள் சௌந்தர்யா ஆசைப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா கோச்சடையான் அப்படின்ற ஒரு அனிமேஷன் திரைப்படத்தை எடுத்தாங்க. ஆனா அந்த திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடைய அதுலயும் 6 கோடி ரூபாய் நட்டமாச்சு. தொடர்ந்து சர்ச்சையில சிக்கின லதாவுக்கு அடுத்ததா ஏற்பட்ட சர்ச்சை என்னன்னா, பாபா திரைப்படம் வெளிவரும் போது அவங்க பாபா படத்துல ரஜினி ஸ்டில்ல டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணி தொப்பி டிஷர்ட் சொல்லி விற்க ஆரம்பிச்சாங்க. ரஜினியோட புகழ பயன்படுத்தி லதா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள இன்னும் சில சர்ச்சையான விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சது. இந்த போன்று சூப்பர் ஸ்டாரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் லதா சில சர்ச்சைகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் லதாவை எதுவும் சொல்லாம அவங்க செய்யற வேலைக்கு உறுதுணையா மட்டும்தான் இருந்தாரு. தோல்வியுற்றா அதை சூப்பர் ஸ்டாரே பார்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்திட்டு இன்று வரையும் சந்தோஷமான ஒரு தம்பதிகளா இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.